வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்களை சந்திச்சிருக்காரு, அவருடைய வீட்டுக்கே போய் நேரடியாக சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம். எதுக்காக திடீர்னு இந்த சந்திப்பு அப்படின்னா, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னதான் வெளியில் வந்து அப்படி சொன்னாலும் உள்ள கண்டிப்பாக அரசியல் பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, அண்ணாமலை நல்ல ஒரு ப்ராக்ரஸிவான ஒரு டைரக்ஷனை நோக்கி என்டிஏவை கூட்டிகிட்டு போகிறாரு தமிழகத்தில் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகு என்டிஏவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து திட்டிக்கிட்டு, இவங்க தான் தோல்விக்கு காரணம், அவங்க தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த ஒற்றுமை தான் 2026 தேர்தலுக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப பேசிக்கே அதுதான் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒற்றுமை 2021 தேர்தல் முடிந்த பிறகு இல்லை. அதிமுக பாஜக தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு பாஜக மேலே பழியை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பாமகவும் சரி, அமமுகவும் சரி, பாஜகவும் சரி, நல்ல யூனிட்டியாக இருக்காங்க, நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்டமாக என்டிஏ தமிழகத்தில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷனை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஒரு பிளான் வச்சுருக்காரு, 500 நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிளானை அண்ணாமலை வச்சுருக்காரு. எப்படியும் டெல்லி மேலிடத்துக்கிட்ட இதை சொல்லி அவர் சம்மதம் வாங்கிடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ 500 நாட்களுக்கு முன்பாக 2026 500 நாட்களுக்கு முன்பாக அப்படின்னா 2025 ஸ்டார்டிங்கில் வரும். அப்போவே இந்த கூட்டணியில் யார் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும், வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அப்போ அதற்கான வேலைகளை இப்போருந்தே தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நிச்சயமாக இருந்திருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனில் என்டிஏ தமிழகத்தில் போய்க்கிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு. மேயர் பிரியா அவர்கள் தலைமையில் அந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பாஜகவுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. பள்ளி மாணவர்களுக்கிடையே ஜாதிய பிரச்சனைகளை வந்து தவிர்ப்பதற்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறின ரெக்கமெண்டேஷன் என்ன தெரியுமா, நெற்றி திலகம் வந்து வைக்கிறத தடுக்கணும். மாணவர்கள் நெற்றி திலகம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து தடுக்கணும். கையில் வந்து கயிறு கட்டுறதை வந்து தடுக்கணும். இது மாதிரியான சில சஜஷன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க சந்துரு அவர்களுடைய கமிட்டி. அதுக்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க. சந்துரு அவர்களுடைய கமிட்டி ஹிந்து மதத்துக்கு எதிராக இருக்குது. ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொன்னார்னா, ஹிஜாப்பு பள்ளி ஸ்கூல்ஸில் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போடக்கூடாது அப்படின்னு பாஜக ஒரு கருத்தை சொல்லும்போது, எப்படி வந்து அவங்களுடைய மத விவகாரத்தில் நீங்கள் வந்து தலையிடலாம் அப்படின்னு எப்படி இந்தி கூட்டணி ரொம்ப கொந்தளிச்சிச்சு. இப்போ அதை தானே நாங்களும் கேட்குறோம், கயிறு கட்டுறது, நெற்றியில் வந்து திலகம் இடுறது எங்களுடைய ஒரு மத விருப்பம், அதில் எப்படி நீங்கள் வந்து தலையிட முடியும், அதை பண்ணக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, நெற்றியில் வந்து பொட்டு வைக்கக்கூடாது, திலகம் வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள்லாம் கேள்வி வந்து எழுப்பியிருந்தார். இப்போ அதன் எதிரொலியாக சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பாஜகவுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களுடைய அந்த ரிப்போர்ட்டுடைய நகல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லார் முன்னாடியும் கிழிச்சு தூக்கி வீசி எழுந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். அதற்கு திமுகவுடைய கவுன்சிலர்ஸ் எல்லாமே மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. உமா ஆனந்தன் அவர்கள் கிழிச்சு போட்டுட்டு வெளிநடப்பு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. பாஜகவினர் வெகுவாக உமா ஆனந்தன் அவர்களுடைய அந்த போல்ட்னஸை வந்து பாராட்டிக்கிருக்காங்க. சுற்றி அவ்வளவு திமுக கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் பாஜக கவுன்சிலர். போல்டாக அவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த நகலை வந்து கிழித்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பாராட்ட தெரிவிக்கிறாங்க. இப்போ அந்த மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்ஸ் வந்து மேயர் பிரியா அவர்கள்ட்ட என்ன டிமாண்டை முன் வச்சுருக்காங்கன்னா, உமா ஆனந்தன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காங்க. உடனே பாஜக இன்னொரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ன புகைப்படம் தெரியுமா, யூபிஏ ஆட்சி வந்து நடக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு ஆர்டினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டினன்ஸை ராகுல் காந்தி அவர்கள் கிழிச்சு தூக்கி வந்து வீசி எறிஞ்சார். அவர் மீது அப்போ ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி வந்து எழுப்புறாங்க. உமா ஆனந்தன் அவர்களை தொடர்ந்து நாகர்கோவிலில் கவுன்சிலர்ஸ் கூட்டம் வந்து நடந்திருக்கு, பஞ்சாயத்து கவுன்சிலர்ஸ் கூட்டம் வந்து நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பாஜகவுடைய கவுன்சிலர்கள் அதே மாதிரி
சந்துரு அவர்களுடைய அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம். உங்களுடைய பார்வை என்ன? பாஜக கவுன்சிலர்கள் செஞ்சது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அப்படிதாங்க செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை கிழிச்செல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.